வகையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி ஆகிய ஐந்து நாயர்களும் முழுமையான ஊரடங்கு தமிழகம் முழுக்க இருக்கும் அடுத்தபடியாக வந்து இப்போ உள்ள கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள என்னெல்லாம் ஊரடங்கு இருக்கோ அது தொடர்ந்து நீடிக்கப்படும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது ஐம்பது சதவீத பணியாளர்களை வச்சு நிறுவனங்கள் செயல்படலாண்டு இருந்த அறிவிப்பு இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா கொடுத்து எழுபத்தி ஐந்து சதவீத பணியாளர்களோட செயல்பாங்க அது மட்டும் இல்லாம உணவகங்கள் டீ கடைகள் வந்து பார்சல் மட்டுமே வழங்க அனுமதி இருந்த நிலையில் இப்ப ஐம்பது சதவீத இருக்கைகள்ல அமர்ந்து உணவு அந்த அப்படின்றோம் அது மட்டும் இல்லாம காலையில ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த உணவகங்களும் டீ கடைகளும் செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடங்கள்ல ஏசி இருந்தா அந்த ஏர் கண்டிஷனை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிவித்து இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவா உள்ள வருமானங்கள் உள்ள கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள்ல வந்து ஏற்கனவே ஊராட்சி பகுதிகளில் மட்டும் வழிபட அனுமதி இருந்த நிலையில இப்ப பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த இடங்கள்ல வந்து மாவட்ட ஆட்சி தலைவருடைய ஒத்துழைப்போடு பேரூராட்சி நகராட்சியில் உள்ள கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள்ல இந்த கட்டுப்பாடுகளோட நோய் பரவல் ஏற்படாமல் சமூக இடைவெளி விட்டு கிருமிநாசினிகளை பயன்படுத்தி வழிபடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய வழிபாட்டுத் தலங்களும் மாநகராட்சி பகுதியில் உள்ள வழிபாட்டுத் தலங்கள்லையும் வழிபட அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படுது காய்கறி கடைகள் மளிகை கடை எல்லாம் வந்து காலையில ஆறு மணியில் இருந்து இரவு ஏழு மணி வரை இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே காலை பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட கடைகள் எலக்ட்ரிக் கடை அப்ளைன்சஸ் கடை போன்ற ஜவுளி கடை போன்ற கடைகள்லாம் இனிமேல் காலையில் பத்து இருந்து இரவு ஏழு மணி வரை இயங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு விதிநிகில பொது இடங்கள்ல அஞ்சு நபர்களுக்கு மேலே கூடக்கூடாதுங்கிற அந்த விதி தொடருது வீட்டிலே இருந்து பணிபுரியக்கூடிய சில பணிகளை வந்து இயன்ற அளவு அந்த நிறுவனங்கள் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ரயில் மற்றும் விமான போக்குவரத்துக்கு தற்போது உள்ள நிலை என்னவோ அது அப்படியே தொடர்ந்து ஒரு மாவட்டத்தில் மறு மாவட்டம் போகிறதா இருந்தா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து இ பாஸ் பெறுவது அவசியம் அதே மாதிரி வேறு ஒரு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தாலும் இ பாஸ் பெறுவது அவசியம் சொல்லி இருக்கிறாங்க இப்படி தலைவர்களுக்கு மேல எந்த தளர்வும் இல்லாம தொடர்ந்து தடை நீடிக்கிற சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க அது என்னன்னா மாநகராட்சி மற்றும் பெரிய வழிபாட்டு தலங்கள்ல வழிபட தடை தொடருது அனைத்து மத சம்பந்தப்பட்ட எந்த கூட்டங்களும் நடத்தக்கூடாது சுற்றுலா தலங்களுக்கு செல்றதுக்கு அனுமதி இல்ல ரிசார்ட் ஹோட்டல் போன்ற பெரிய பெரிய இடங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் அதே சமயம் மக்களை வந்து தனிமைப்படுத்துறதுக்காக அரசு அதை செயல்படுத்தினாலோ அல்லது அரசு பணிகளுக்காக அரசு அதிகாரிகள் தங்குவதற்கு பயன்படுத்தினாலோ அதற்கு அரசு பயன்பாட்டுக்கு மட்டும் அனுமதி அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வணிக வளாகங்களுக்கு வந்து மால்களுக்கு வந்து அனுமதி இல்ல அதே பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து அனுமதி கிடையாதுங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு மெட்ரோ ரயில்கள் மின்சார ரயில்களுக்கு அனுமதி கிடையாது ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த திரையரங்குகளுக்கு அனுமதி இல்லை அதே உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குளம் கேளிக்கை கூடங்கள் பார் மது பார்களுக்கு அனுமதி இல்லைங்கிற இந்த தகவலை சொல்லி இருக்கிறாங்க அனுமதி இல்லை என்ற சில விஷயங்கள் தொடர்ந்து இருந்தாலும் இப்போது தளர்வு கொடுக்கப்பட்ட பல விவரங்கள்ல மக்கள் வந்து அதை ஒரு சுலபமான முறையில் எடுத்துக்கிட்டு அவங்க வீணான முறையில் வெளியில் சுற்றுறத குறைச்சிக்கணும் இயன்ற வரை வெளியில் செல்லக்கூடியதை குறைச்சா தான் அந்த சமூக பரவல் குறையும் என்னதான் அரசு தலைவர்கள் கொடுத்தாலும் நம்ம அவசியமான தேவைகளுக்கு மட்டும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு கிருமி பயன்படுத்தி நம்ம வெளியே போயிட்டு முக வெகு வெகு விரைவாக நம்ம வேலைகளை இயன்ற அளவு சுருக்கி முடிச்சிக்கிறது நல்லது அதுதான் நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த கொடிய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாங்கிற அந்த கருத்தை தான் அரசு சொல்லுது அரசு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு செய்வோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் டீ கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரிய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்